हाई फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சுவையான ரவா லட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரவா லட்டு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக நமக்கு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவையான நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாதாம் பருப்பு, பின்ன முந்திரி பருப்பு, முந்திரி பழம், ட்ரை கிரேப்ஸ், இது மூணுமே சேர்த்து இங்கே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நெய் விட்டே பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் கடாயில் 3 ஸ்பூன் நெய் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் 1 கிளாஸ் ரவை சேர்த்துருக்கோம். இந்த ரவை வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பின்ன இந்த ரவை வந்து கெட்டியும் பிடிக்கக்கூடாது, நல்லா கிளறி விட்டாலே போதும் உங்களுக்கு. இது வந்து நல்லா ரவை கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறமாக மாறிடும். இப்போ நம்ம வந்து ரவை பொன்னிறமாக மாறிடுச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் இல்லைன்னா அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னே. இப்போ இதுக்கு வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் பாலை வந்து சுட வச்சு எடுத்துருக்கோம். பின்ன இப்போ அந்த நம்ம தனியாக மாற்றி வச்சுருக்க அந்த ரவை கூட நம்ம வந்து 1 1/4 கப் சுகர் சேர்த்துருக்கோம். நல்லா இதையும் இந்த சூடு போகாமல் இருக்கும் போது அந்த டைமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த வந்து சுகர் வந்து அந்த ரவை கூட ரெண்டுமே மெல்ட் ஆகி நிற்கும். இப்போது நம்ம நேரமே வச்சுருக்க முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாமே, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்காத நம்ம வந்து கொஞ்சம் கை வச்சு பண்ண முடியாது. ஸோ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விட்டுக்கலாம். மீடியமாக விட்டால் போதும் பால் வந்து, உங்களுக்கு அவ்வளோ 1 கப் பால் தேவைப்படும்னு இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சமே பால் போதும். பாருங்கள் ஓரளவுக்கு மீடியமாக கட்டிப்பா தான் வந்தவுடனே இதை வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து இப்போமே உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். அந்த சூட்டோடு இருக்கும் போது நமக்கு சுவையான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மறக்காமல் இந்த சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.